ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு எக்கோடைய வெள்ளக்கரு மட்டும் வச்சு, ஒரே ஒரு முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் வச்சு நம்ம ஃபேஸ்க்கு தேவையான க்ளோயிங் அண்ட் லைட்னிங் அப்புறம் அதெல்லாமே வந்து நமக்கு தரக்கூடிய ஒரு ரெமெடி தான் காமிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்மளோட முகத்தோட சுருக்கத்தை எல்லாமே கம்ப்ளீட்டாக இது போக்கிடும், நல்ல ஒயிட்னிங் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஒரே ஒரு முட்டை மட்டும் வெள்ளக்கரு மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. 3 லேயரை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த ரெமெடி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ எம் ஸோ ஹாப்பி டு கெட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்கோட ஒயிட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் வந்து கீழே கொட்டிடாதீங்க. நம்ம இன்னும் அகெயின் ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 லேயர் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபேஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் அகெயின் இது அப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து திருப்பி ஒரு லேயர் வந்து இதில் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து திருப்பி வந்து நான் ஒரு லேயர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம 2 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி திருப்பி 2 டைம்ஸ் வந்து நம்ம அந்த எக்கோட ஒயிட் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ திருப்பி வந்து ட்ரை ஆகட்டும், நான் திருப்பி ஒரு லேயருக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் ட்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட் லேயர் மொத்தம் 3 லேயர், ஃபர்ஸ்ட் ஒன்று தேய்க்கிறோம், செகண்ட் ஒன்று தேய்க்கிறோம், இப்போ லாஸ்ட் 3வது. இது ட்ரை ஆகிடுச்சு. இது நான் திருப்பி நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அதோட ஃபினிஷ்ட், அவ்வளோதான். இப்போ நான் வந்து 3rd லேயரும் நான் அப்ளை பண்ணிவிட்டு இதோட முடிச்சுக்கலாம். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. 3 லேயரும் நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து அழகு குறிப்புகள் சொல்கிறது, நிறைய ரெமிடிஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே எஃபெக்ட் கொடுக்கறது தான். நான் ஆல்ரெடி நான் பீட்ரூட் போட்டிருந்தேன், மலாய் பால் ஆடை இருக்குல்ல அது போட்டிருந்தேன், எல்லாமே நமக்கு பெனிஃபிட் கொடுக்கறது தான். ஒவ்வொன்றும் எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ட்ரை பண்ணிக்கலாம், மாற்றி மாற்றி ட்ரை பண்ணலாம். ஒன்றே ஒன்று தான் அப்படின்னா கிடையாது. இது எல்லாமே நேச்சுரல் ரெமிடிஸ் தான் நான் சொல்கிறது, எந்த சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ ஓகே, நான் உங்களுக்கு வீக்லி 2 வைஸ் அந்த மாதிரி நான் வந்து டிப்ஸ் இந்த மாதிரி போடுறது ட்ரை பண்ணுறேன். நம்ம எதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இப்போ வந்து ட்ரை ஆகிடுச்சு, நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என்னோட ஃபேஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே காமனை பார்க்க முடியுதுல, ஒரு க்ளோயிங்காக இருக்கு இல்லையா. இது வந்து நமக்கு இன்ஸ்டன்டான ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபீல் கொடுக்கும், நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மெயினானது வந்து ஸ்கின் சுருக்கங்கள் எல்லாமே வந்து அது குறைஞ்சி குறைஞ்சி வரும். ரெகுலராக நம்ம வீக்லி ஒரு 2 டைம்ஸ் ஆச்சும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம், நல்ல எஃபெக்ட் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு லைட்னிங் கொடுக்கும் உங்களுக்கு. என் ஃபேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் 1 டைம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லையா டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் போதும். சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு டிப்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கோ இல்லைன்னா இந்த வாரத்தில் இன்னொரு டிப் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துக்கு பெல் ஐக்கனை டச் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.